வணக்கம் ஜிவிஆர் சேனல் விஜயகுமார் இது வியாபாரிகளுக்கான கொரோனா தடுப்பு டிப்ஸ் இப்போது நம்ம காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அத்தியாவசிய பொருளான அரிசி வியாபாரம் ஆயில் பலசரக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வியாபாரங்களும் இப்போ பார்த்துட்ருப்போம் காலை ஆறு மணி முதலேருந்து ஒரு மணி வரைக்கும் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் வியாபாரம் பரவாயில்ல போயிட்டுருக்கோம் நல்லாவே போயிட்ருக்கோம் ஒரு பொருள் கிடைக்கும் ஒரு பொருள் கிடைக்காது ஒரு பொருள் இருக்கும் இருக்காது அதனால் பிரச்சனை இல்லை இருக்கிற பொருளை போய்ட்டு இப்போதைக்கு வியாபாரம் பண்ண வேண்டியது நம்ம கடைக்கு பொருள் வாங்க வர கஸ்டமர்களையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள் அது டிஸ்டன்ஸ் அந்த இது மெயின்டைன் பண்ணி நிற்க சொல்லுங்கள் வரிசையை வந்து பொருள் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அதை நீங்கள் கோவப்படாமல் சொல்லணும் நம்ம கஸ்டமர் எல்லாம் இந்த நேரம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க ஏன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் பாதுகாப்பாக வியாபாரம் செய்யுங்க உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் வியாபாரிகளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் நீங்களும் தயவு செய்து மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் மாஸ்க் அணிந்து கொண்டே வியாபாரம் செய்யுங்கள் கையில் கிளவுஸ் அணிந்து கொள்ளுங்கள் கிளவுஸ் அணிந்து கொண்டே வியாபாரம் செய்யுங்கள் வியாபார நாம் ரொம்ப முக்கியம் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா முதல் பாதிப்பு நமக்கு அடுத்து நம்ம வியாபாரத்துக்கு அடுத்த பாதிப்பு நம்ம குடும்பத்துக்கு இப்படி ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க கேர்லெஸ் வியாபாரம் பண்ணிடாதீங்க நீங்கள் ரூபாய் நோட்டுகளை வாங்கும்போதும் கொடுக்கும் போதும் எச்சில் தொட்டு எண்ணாதீங்க எச்சில் கிருமி இருக்கோ இல்லையோ அது அந்த மாதிரி என்றது தப்போ ரைட்டோ அது இப்போது தேவையில்லை எச்சில் தொட்டு எண்ணாதீங்க எச்சில் தொட்டு கொடுக்காதீங்க ஸ்பாஞ்சில் தண்ணியில் முக்கி பக்கத்தில் டப்பாவில் வச்சுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு கவுண்ட் பண்ணி கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா கொரோனா தொற்று நமக்கும் வந்துருச்சுன்னா நம்மையும் தாண்டி நம்ம குடும்பத்தையும் தாண்டி குடும்ப உறுப்பினர்களையும் தாண்டி நமது தெரு பக்கத்து வீடு எழுத்த வீடு மேல் வீடு கீழ் வீடு என அனைவருக்கும் பாதிப்பை உண்டாக்கும் அதனால் தயவுசெய்து மாஸ்க் கையுறை அணிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் இது ரொம்ப முக்கியம் தினமும் அதிக நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் எழுந்தவுடன் சுடுதண்ணி நீர் வெது வெதுப்பான நீர் கொடுத்துட்டு வாக்கிங் சென்று வந்தால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அதிக நீர் உள்ள உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் வைட்டமின் சி உள்ள உணவு ஜூஸ் ஐட்டங்கள் அதிகம் எடுத்து தினம் தினம் அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் லெமன் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் பேரிச்சேம்பழம் நீம் நீம் ஜூஸ் அதை தவிர தினசரி காய்கறி கீரை வகைகள் அதிவா அதிகம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் தற்சமயம் மாமிச உணவுகளை தள்ளி வையுங்கள் தினமும் குறைந்தது ஆறு லிட்டர் தண்ணீர் குடியுங்கள் அதிலும் ஜீரக நீர் குடித்து வந்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி உணவுகளை தற்போது கண்டிப்பாக உண்டு வந்தால்தான் கொரோனாவுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடம்பில் வளர்த்து கொள்ள முடியும் தினமும் கடை திறந்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கையை நன்றாக சோப்பிட்டு கழுவு கொள்ளவும் அதே நேரம் வியாபாரத்தை முடித்து கொண்டு வீடு வீட்டிற்கு செல்லும் போதும் வீட்டிற்குள் நுழையும் முன் கையை நன்றாக சோப்பிட்டு கழுவி கையை சுத்தம் செய்து கொள்ளவும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்கங்களையும் தற்போது மெயின்டைன் பண்ணி தான் கொரோனாவிலிருந்து விடுபட்டு கொரோனாவுக்கு எதிராக நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ள முடியும் கொரோனாவிலிருந்து தப்பிக்க முடியும் நம்மளை நம்பித்தான் நம்ம கஸ்டமர்களும் இருக்கிறார்கள் குடும்ப உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் தயவு செய்து இதை மனசில் வையுங்கள் கவனம் தேவை இப்ப கூறிய அறிவுரை இப்படி நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்டிருக்கிறேன் நீங்களும் அவ்வாறே இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு கூறியிருக்கிறேன் உங்களுக்கும் தெரிந்ததை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்